இந்த நிமிஷம் நீ அனுபவிக்கிற வலிகள், உன் மனசுல இருக்கிற கஷ்டங்கள், வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு நீ சந்திச்ச அவமானங்கள், உன் மனசுல நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கிற கசப்பான நினைவுகள், இதெல்லாம் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். யாராலையும் இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை தாங்கியிருக்க முடியாது. ஓகே, எனக்கு புரியுது. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்திலேயே ரெண்டே கேட்டகரியான பீப்புள் தான், ஒன்று வின்னர்ஸ், இன்னொன்று லூசர்ஸ். வின்னர்ஸ்னா நீங்க நினைக்கலாம் எப்பவுமே வின்னர்னா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு, கிடையாது. வின்னர்னா அவன் எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. அவன் தோக்கவும் செய்வான், ஆனா அவன் தோத்தாலும் கூட அவன் ஜெயிக்கிறத பத்தி தான் யோசிப்பானே தவிர தோத்ததை பத்தி யோசிக்கவே மாட்டான். ஆனா லூசர்ஸ் அப்படி இல்லை, என்னதான் விதிப்படி ரெண்டாவது முயற்சியில் அவன் ஜெயிக்கணும் எழுதியிருந்தாலும் கூட நம்ம தோத்துட்டோமே நினைச்சுக்கிட்டு அவன் அடுத்த முயற்சியை பண்ணாமலே தோத்து போயிடுவான். இப்படிதான் லூசஸா இருக்க போறியா இல்ல வின்னரா ஒருத்தனா இருக்க போறியா, நல்லா முடிவு பண்ண. இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான், இங்க நீ எழுந்து நடந்து வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ ஒவ்வொரு தடவை முயற்சி பண்ணும் போதும் இந்த உலகம் உன்னை கீழே தள்ளிவிடும், உன்னால முடியாதுன்னு உன்னை ஒதுக்கி வைக்கும். ஆனா இந்த அவமானங்கள்லாம் பொறுத்துக்கிட்டு, இந்த கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிக்கிட்டு, இந்த வலிகள் எல்லாம் கடந்து எழுந்து நிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. என்னதான் இந்த உலகம் ஒன்று கீழே தள்ளி விட்டாலும், எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும், எவ்வளோ வலிகளை கொடுத்தாலும், உங்களோட கனவுகளுக்காக நீ எழுந்து நடந்து வரியா, அதுதான் பெரிய விஷயம். நீ நின்ன அப்படின்னா அதனால எந்த பலனுமே இல்லை. நீ வலியை தாங்கி நின்னா அப்படின்னு யாரும் சொல்ல போறதில்லை. இந்த வலியெல்லாம் கடந்து வந்தாதான் இந்த உலகம் பேசும், இவ்வளோ கஷ்டத்தை கடந்து தான் இவன் இன்னைக்கு சாதிச்சிருக்கான் அப்படின்னு உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே மற்றவங்க பேச்ச நீ கேட்காத, ஏன்னா இங்கே உன்னோட கனவுகளுக்காக நீ உழைக்கிறதுக்கு உனக்கு நேரம் பத்தாது, உன்னோட கனவுகளை பற்றி யோசிக்கிறதுக்கு உனக்கு டைம் பத்தாது. இப்படி இருக்கும்போது நீ மற்றவங்களை பற்றி யோசிச்சு அப்படின்னா உன்னால் உன் கனவுகளுக்காக உன்னோட ஃபுல் எஃபர்ட்டை போட முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும், இந்த மலை உச்சியில் ஏறி நின்று அழகை பார்க்கறது பெரிய விஷயம் கிடையாது, மலையோட அடிவாரத்தில் நின்றுக்கிட்டு மலையோட உயரத்தை ரசிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எந்த வித பயமும் இல்லாமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் பரவாயில்லைன்னு அந்த மலையில் ஏறுறியா, அதுதான் பெரிய விஷயம். நீயும் அதே மாதிரி ஒரு மலையேற்றத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்க. இந்த மலை உச்சியில் இருக்கமா 1000 சொல்லுவான், மலை அடிவாரத்தில் இருக்க 1000 சொல்லுவான், ஆனால் உனக்கு மட்டும்தான் தெரியும் நீ என்ன விஷயங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற, எந்த கஷ்டங்களை நீ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நீ தான் முடிவுகள் எடுக்கணும், எப்படி எப்படி முடிவுகள் எடுக்கணும்னு நீ தான் முடிவெடுக்கணும். இங்கே மற்றவன் பேச்சுக்கு இடமே கிடையாது, உன்னோட ஒரே ஒரு பேச்சு, அந்த பேச்சுக்கு தான் இங்கே இடம், அதில் தான் நீ நம்பிக்கை வைக்கணும். உன்னோட முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி கொண்டு போய் சேர்க்கும்னு நீ முழுசாக நம்பு. அந்த மலை உச்சியில் உன்னால் ஏற முடியும்னு உன்னோட முழு மனசோட நீ நம்புன அப்படின்னா, நீ நினச்ச மாதிரி இந்த மலை உச்சியில் நீ ஏறி நிற்கலாம். இப்போ இந்த உலகமே உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும். இந்த உலகம் என்றைக்குமே உன்னால் முடியுமா இல்லை முடியாதான்னு கேட்கவே செய்யாது, நீ முயற்சி பண்ணலைனாலே உன்னால் முடியாதுன்னு உத்தர குத்திடும். ஸோ உன்னால் முடியுதோ இல்லை முடியலையோ, ஆனால் முயற்சி பண்ணுறதுக்கு என்றைக்குமே தயங்காத. இன்னைக்கு வேணும்னா இந்த உலகம் உன்னை பார்த்து சிரிக்கலாம், உன்னோட முயற்சிகள்லாம் தோற்று போகும்னு சொல்லலாம், உன்னோட ஐடியாஸ் எல்லாம் வேஸ்ட்டு, உன்னால் எதுவும் பண்ண முடியாது, ஆக மொத்தத்தில் நீ ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு இன்னொரு ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ அனுபவிச்சுட்டு இருக்கிறது ஒரு ப்ராசஸ். எப்படி நம்ம ஒன்றுக்குமே உதவாதுன்னு நினைக்கிற இந்த கிராஃபைட் 2 கோடி ரூபா மதிப்புள்ள வைரம் ஆகுதோ, அதே மாதிரி தான் இன்றைக்கி வேணால் உன்னோட மதிப்பு யாருக்கும் தெரியாமல் இருக்கும், உன்னோட முயற்சிகள் யாருக்கும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ப்ராசஸோட முடிவில் உன்னோட முயற்சிக்காக கிடைக்கிற பலன் எதிர்பார்க்காத அளவுக்கு பெருசாக இருக்கும், அதை உன்னை எட்டாத உயிரங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது மட்டும் இல்லை, நீ என்றைக்கும் மற்றவங்க பேச்சை கேட்காத, ஏன்னா மற்றவங்க பேச்சில் நிறைஞ்சிருக்கிறது நெகட்டிவிட்டி மட்டும்தான், உன்னால் முடியாது முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே 1000 பேர் வருவாங்க. ஸோ நீ மற்றவங்க பேச்சை கேட்காத, உன்னால் முடியும் நீ நம்பு. இங்கே உன்னால் முடியும், உன்னோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள் இதெல்லாம் கடந்து எழுந்து நடந்து வந்த அப்படின்னா உன்னால் வெற்றி அடைய முடியும்.